Hey everyone, welcome or welcome back to my channel. If you are first time watching this channel, my name is Shreeprahati. In this video, I am going to tell you hair loss journey. Let's go to the video. Normally, our hair is daily 50 to 100 strands. This is very normal. இது இல்லாமல் உங்கள் லைஃப் ஸ்டைல் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் நீங்கள் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாமல் சடனாக வந்துட்டு உங்களுக்கு ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணணும். நான் இப்போ சொல்ல போகிற ரீசன்னால கூட உங்களுக்கு வந்துட்டு ஹேர்ஃபால் ஆகலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்துட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ப்ராப்ளம் வந்து பாடி உள்ளே வச்சுட்டு நீங்கள் வெளியே டாப்பிக்கெல்லாம் என்ன தான் அப்ளை பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வந்துட்டு உள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விட்டமின் கிடச்சிருக்காது, உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதனால் கூட உங்கள் ஹேர்ஃபால் ஆகலாம். நீங்கள் உள்ள ப்ராப்ளம் வச்சு நீங்கள் வெளியே டாப்பிக்கெல்லாம் என்ன தான் அப்ளை பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. சரி, அந்த ஹேர் லாஸ் குட்டி வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் தெரிஞ்சே பண்ண மிஸ்டேக்கால் என்னோடய ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை வந்து எனக்கு தெரியும், லைக் இதை பண்ணால் வந்துட்டு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சும் வந்துட்டு நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேர் வந்துட்டு அவங்க ஜீன் மூலியமாக இல்லை நார்மலாகவே வந்துட்டு அவங்களுக்கு ஹேர் ரொம்ப திக்காக லாங்காக இருக்கும். அவங்க வளர்றவருக்கும் அவங்க ஹேர்க்காக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது நார்மலாக தான் வளர்ந்துருக்கும். பட் ஒரு சில பேர்கிட்டலாம் நான் இதை போட்டு தான் வந்துட்டு ஹேர் வந்து அதிகமாக வளர்ந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். பட் ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹேர் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை நம்பி ட்ரை பண்ணுவீங்க. அது ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றது வந்து டவுட் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடி டைப்பும் வேறு, அவங்களுக்கு செட் ஆகுறது உங்களுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் பாடி உள்ளே இருக்க ப்ராப்ளமாக வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன். அயன் வந்துட்டு நம்மளோட பாடியில் 3 to 4 grams இருக்கணும். அதை விட ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹேர்ஃபால் ஆகும். ஹேர்ஃபால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அனிமிக் ஆகிடுவீங்க, ரொம்ப தூரம் உங்களால் நடக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். உங்கள் பாடியில் அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால், ஸோ உங்களோட அயனை செக் பண்ணிட்டு அயன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அயன் ரிச் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். நம்மளோட பாடியில் வந்துட்டு ப்ரோட்டீன் லெவல் பார்த்திங்கன்னா 6 to 8.3 grams வரைக்கும் இருக்கணும். அந்த ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப கம்மியானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஏன்னா நம்மளோட ஹேரே வந்துட்டு ப்ரோட்டீனால் தான் மீடப் ஆயிருக்கு. ஸோ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். நீங்கள் எக் ஒயிட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் அதை அப்படியே பாயில் பண்ணி சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது, உங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோட்டின். பயோட்டின்றது ஒரு விட்டமின், விட்டமின் B7 தான் வந்துட்டு பயோட்டின். அது வந்து கெரட்டின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விட்டமின் ரொம்ப கம்மியானாலும் நம்மளுக்கு ஹேர்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போ சொன்ன இந்த அயன், ப்ரோட்டீன், பயோட்டின் இது எல்லாமே உங்களால் டெய்லி தேவையான அளவு கன்சியூம் பண்ணிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதை சப்ளிமெண்ட்ஸ், அயன் டானிக் டேப்லெட், என்ன ப்ரோட்டீன் டேப்லெட் இந்த மாதிரி ஏதாவது அவங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்க, உங்களால் டெய்லி தேவையான அளவு எடுத்துக்க முடியலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வீட்டில் குக் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே வந்துட்டு அயன், ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஃபுட்டாக வச்சு குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறத விட நேச்சுரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களோட பாடிக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோனல் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹேர்ஃபால் ஆகும். என்னென்னலாம் அப்படி கேட்டிங்கன்னா தைராய்ட், பிசிஓடி, பிசிஓடினா எதுவும் கிடையாது, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹார்மோனல் டிசீஸ் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர்ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், லைக் டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப சிவியராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஸ்கேல்ப் சோரியாசிஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஹேர்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்ப்பை வந்து நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி வந்து அதிகமாக ஹீட் ஆனாலும் உங்களுக்கு ஹேர்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்ததும் வந்துட்டு கோகோனட் வாட்டர், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபெனிகுரிக் இருக்குது பார்த்திங்களா, வெந்தயம், வெந்தயம் வந்துட்டு நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டு வாட்டரில் கொஞ்சமாக சோக் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டரை மார்னிங் எழுந்து குடிக்கலாம். இந்த மாதிரி சியா சீட்ஸ் இருக்குது, சியா சீட்ஸையும் வந்துட்டு நீங்கள் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு அதை குடிக்கலாம். அது வந்துட்டு பாடி டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நேச்சுரலாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதனால் மட்டும்தான் உங்கள் ஹேர்ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹேர்ஃபால் ஆகிறது வந்து நிறைய ரீசன் இருக்குது, பட் ப்ரைமரியாக இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் பாடிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லைனா வெளியே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் தான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர்ஃபால் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு கண்டுபிடிங்க. லைக்
கிளைமேட் சேஞ்சாலாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகலாம், ஹீட் ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணீங்க இல்லை ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். சின்னதாக நீங்கள் வந்து டைட்டாக ஹேர் ஸ்டைல் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் உங்களோட ஃபுட் ஹேபிட் அண்ட் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு. ஆல்சோ ஸ்ட்ரெஸ் கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து க்ரோத் ஃபேஸ் வளராமல் அது வந்து ரெஸ்ட் ஃபேஸ்க்கு போயிடும். ரெஸ்ட் ஃபேஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் மாதம் கழித்து அது அப்படியே ஷெட் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நார்மல் ஆகிடும். இது பேர் தான் வந்துட்டு டெலோஜன் எஃப்லியம் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்னோடய ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நான் யூஸ் பண்ணப்போ வந்து என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லாவே ஹேர் ஃபால் ஆகிறது வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, ரொம்ப ரெடியூஸ் ஆச்சு. அதே மாதிரி குட்டி குட்டி பேபி ஹேர்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சுது. ஆனால் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னோடய ஹேர் ஃபால் வந்து எப்பயும் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு பர்மனன்ட், நல்லா ப்ரோட்டீன் அயன் இதெல்லாம் அதிகமாக இருக்க ஃபுட்டு வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட்ஸே நம்பி இருக்காதிங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுட்டாக எதை எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பர்மனண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸை விட நீங்கள் ஃபுட்டாக எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதனால தான். பட் இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.